வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம வெட்டர் வரது பங்கன் பார்க்கலாம். 10 பிரெட் ஸ்லைசஸ் எடுத்துக்கலாம். இதை வந்து இந்த மாதிரி ஸ்கொயர் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிங்கன்னா எண்ணெயில் பொரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம பேன் வச்சுக்கலாம். அந்த பேனில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நம்ம பிரெட் ஸ்லைசஸை பொரித்து எடுத்துக்க போகிறோம். இதை வந்து நல்லா ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் திருப்பி திருப்பி போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஒரு மொருன்னு ப்ரௌன் கலரில் ஆனதுக்கப்புறம் நம்ம இது வந்து எடுத்துடலாம். இப்போ நம்ம கொஞ்சமாக முந்திரி திராட்சை எல்லாத்தையுமே வந்து வறுத்து எடுத்துக்க போகிறோம். அதுக்கு ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். முந்திரி சேர்த்துக்கோங்க. பாதாம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. பாதாம் வந்து ஆப்ஷனல் தான். திராட்சை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பிரெட் அல்வா பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஒரு 10 பிரெட்டுக்கு 150 கிராம் சர்க்கரை வந்து கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு இனிப்பை பத்தலைன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1 கப் சர்க்கரை எடுத்திங்கன்னா 2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. அந்த பிரெட் வந்து முழுகிற அளவுக்கு நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்கணும். அப்புறம் உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ பொரித்த பிரெட்டை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். வறுத்த முந்திரி, பாதாம், திராட்சை எல்லாமே இதில் சேர்த்துக்கலாம். கூடவே வெள்ளரி விதைகள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அது வந்து பிரெட் அல்வாவுக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும். நம்மளோட வெஜ் அல்வா இன்னைக்கு ரொம்ப சூப்பர் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.